வெல்கம் டு பாக்ஸ் பாக்ஸ். யூ ஆர் வாட்சிங் அட்ரினோ மங்கீஸ். நம்ம கூட வந்து சாம் வந்து அங்கே உட்காந்துருக்கான், இடம் இல்லாததுனால அந்த சீடை வச்சுருக்கலான்னு பார்த்தாக்கா இந்த சீடை ட்ரைபாட் இல்லை, நம்மள்கிட்ட செவத்தில் தான் வச்சு கேமரா எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம கூட வந்து ஆதித் ஆசம்லாம் வேணாம் ப்ரோ எங்களுக்கு, உங்க பேர் ஆதித்யா. ஆதித்யா ஓகே, நம்ம கூட வந்து ஆதித்யா. இவர் வந்து நம்ம இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு ஃபார்முலா 1 பேசுறதுல. ரெண்டாவது வந்து சரவணன் ப்ரோ, பார்த்தாலே ஒரு நடுக்கத்தோடய வாழ்றாரு. ஸோ எஸ், இந்த எபிசோட்ல வந்து புதுசா 3 பேரை உட்காந்து பேசணும்னு பார்த்தா அவன் போயிட்டான் அங்கே உட்காந்துருக்கான் அடுத்து ஃபுட்பால் பேசுறதுக்கு. வாக்குவப்பு தான் முடிஞ்சிச்சு கரெக்டாக ப்ரோ. ஆமாம், முடிஞ்ச ஸ்பீடுக்கு இந்த ரேஸை பற்றி பேசலை அப்படின்னாக்கா ஒரு யூடியூபராக இருக்க லாய்க்கே இல்லைன்னு சாம் சொல்லிட்டான். அதுதான் உண்மை. லாஸ்ட் அந்த ரெண்டு லேப்புங்கிறது ஃபஸ்ட்டு எங்கே ஸ்டார்ட் ஆச்சு பிரச்சனைனாக்கா, நம்ம சார்ல்ஸ் லெக்லர்க் வந்து ஆஸ்கர் பியாஸ்ட்ரிகிட்ட வந்து லீடை விடுவார், அங்கே அந்த லீடை அவர் ஆக்சிலேட் பண்ணி எடுப்பான், அதோட வந்து ரேஸ் வந்து திரும்ப ஆரம்பிச்சிச்சு. ஆமாம். ஸோ எஸ், நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ. இப்போது ஒரு கடைசி ஒரு ஒரு 5 ரேஸாகவே ரொம்ப எக்ஸைட்டிங்காக போதும் நான் நினைக்கிறேன். ஆமாம் கண்டிப்பாக. ஃபார்முலா 1 நீங்கள் மேக்ஸ் P1 வராததே ஒரு சந்தோஷம் தான். நான் உங்ககிட்ட சொல்லக்கூடாது இதை, ஏன்னா நீங்கள் பீங் மேக்ஸ் ஃபேன். பட் டு பி ஆனஸ்ட், இது வந்து இப்போ தான் ஹெல்த்தியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த ஸ்போர்ட்டோட அந்த P1 மேக்ஸ் வராமல் இருக்கிறது, ஒருத்தர் ஒரு டிஃப்ரெண்ட் டிரைவர்ஸ் வர்றது, லைக் பேர்மேன் பாயிண்ட்ஸ் எடுத்ததாக இருக்கட்டும் ரெண்டு டீமுக்கு, ஹாஸுக்கும் ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்கு. சூப்பர் சூப்பர். ஸோ அதே மாதிரி நம்ம வந்து இது வந்து ஒரு சம குயிக்கான ரிவ்யூவாக தான் கொண்டு போனோம். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னாக்க நோட்டபுளான பாயிண்டர்ஸ் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்தது வந்து சொல்லிடுறேன். அந்த கிளாஷ் அந்த இன்சிடெண்ட்டை வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, செக்கோ அண்ட் சயின்ஸ் நடந்தது இல்லையா, அது யாரு மேலே தப்பு? ஏன்னா அது ஒரு பெரிய கன்ஃபியூஷனாக போயிட்டு இருக்கு. கரெக்ட். ஆக்சுவலி ஒரு சில ஆன்போர்ட்ஸில் வந்து சயின்ஸ் வந்து ரியர் வியூ மிரரில் பார்க்கலன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி ரேசிங் லைன் வந்து சயின்ஸ் தான் ஸ்க்வீஸ் பண்ணிட்டான், பிரஸ் கரெக்டாக செக்கோ கரெக்டாக தான் வந்திருக்கான். ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது உங்களோட பாயிண்ட் கரெக்ட். இல்லை நான் என்ன சொன்னேனாக்கா சயின்ஸ் கரெக்டான ரேசிங் லைனில் தான் வந்தான். ஆமாம், பெக்கோ சாரி செக்கோ வந்து பெக்கோன்ற மாதிரி மோட்டோ ஜிபி பெக்கோ செக்கோ வந்து ஸ்க்வீஸ் பண்ணிட்டாப்ல. ஏன்னா இதை வந்து இந்த ட்ரோன் வீடியோ அந்த ஹெலிகாப்டர் வீடியோவில் ஃபாலோ பண்ணும்போது தான் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. நீங்கள் காமிக்கும்போது எடுக்கும்போது நீ வந்து லெஃப்டில் தான் எடுக்கிற, ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா இப்படி ரைட்டில் கார் மூவாகி லெஃப்டில் எடுப்பார். ஸோ அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் வந்து எதுலேயுமே கன்வே ஆகலை நம்ம ஸ்டோரியில் வச்சுருந்தோம் அந்த ட்ரோன் வீடியோவில். ஏ நீ சொல்கிறா இதை மட்டும் சொல்லிவிட்டு நீ எங்கன்னா போகும். இந்த இது யார் வந்து பிரச்சனை பண்ணது, அந்த செக்கோ பெரேசா சயின்ஸ் தான். சாம் வந்து சயின்ஸ்னு சொல்லியிருக்கான். இதை வந்து கமெண்ட்ல வந்து நீங்க எல்லாருமே சொல்லுங்க இந்த மாதிரி யார் வந்து இதை பண்ணதுன்ட்டு. ஏன்னா என்னோட ஆங்கிள் நான் பார்த்ததுல வந்து செக்கோ பெரேஸ் மிஸ்டேக் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறாங்க. ஆனா நிறைய பேர்கிட்ட பேசிட்டு என்ன தெரியுமா ப்ரோ சொல்றாங்க, எல்லாம் பேசிட்டு எஃப்ஐஏ வந்து இதை ஒரு ரேசிங் இன்சிடென்ட்னு முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க, எதுவும் ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. ஆனா கன்ஃபார்மா ஆக்ஷன் எடுக்கணும். அது கார் பாத்தீங்களா அப்பளம் மாதிரி நொறுக்கி போச்சு. கரெக்ட், ரெண்டு பேருக்குமே செம்ம டேமேஜ். ஒரு போடியம் மேல ஏறி இருந்தா உனக்கும் கான்பிடன்ஸ், ரெட் பல்லுக்கும் கான்பிடன்ஸ். அது கூட தான் இது கூட ஆட் ஆன என்னன்னாக்கா 2014ல் மெக்லாரன் வந்து இப்போ செக்கோ பெரேஸ் பண்ண ஒரு பிரச்சனையினால தூக்கி கொடுத்துட்டாங்க, அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்சு அவ்வளவுதான், எந்த லெவலுக்கு போகும்னு தெரியல. அட் த சேம் டைம் வந்து இவன் தனியா ஒரு வீடியோ போடணுங்கிறான் ஏட்ரியன் நியூக்கு. எனக்கு அது என்ன பேசுறதுன்னு தெரியல. நான் சிம்பிளா இப்போ நீங்க வந்து ஒரு நீ இருமு வெளியே போ, அப்பப்போ கதவை சாத்து தோற, என் பொண்டாட்டி என்னென்ன பண்றோ அதோட ஒரு 20 மடங்கு டார்ச்சர் கொடுக்குற, நீ உட்காந்து பேசிடுறேன் நான் வெளியே போயிட்டு வந்துட்டான் ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கான். நீங்களே சொல்லுங்க.
ஸோ அதான் கம்மிங் பேக் டு நம்ம வந்து வந்துடும் ஜிபிக்கு வந்துடும் டென்ஷன் எத்தனை சார் என்ன இப்படிலாம் பேசினா தான் ப்ரோ வியூ வாட்சி போகிறோம் நீங்கள் வரி பண்ணிக்க. ஸோ நம்ம வந்து உங்கள்கிட்ட பேச ஆரம்பிக்கும் போது ஜென்ரலாக வீடியோக்கு முன்னாடி தான் நீங்கள் பேசியிருந்தோம் ஆஸ்டன் மார்ட்டின் ஃபேனு. ஆஸ்டன் மார்ட்டின்றதோட அலான்சோ ஃபேன். கன்ஸ்ட்ரக்டராக யாரை ஃபாலோ பண்ணுறீங்க? கன்ஸ்ட்ரக்டராகவும் அலான்சோ ஏமாற சப்போர்ட்டு. ஏன்னா ஒரு சிலர் வந்து ட்ரோல் பண்ணலாம், லாரன்ஸ் ட்ரோல் வந்து பையனுக்காக பண்ணுறாருன்னா, பட் அவரோட ஸ்பிரிட் அந்த ஹங்கர் வந்து நான் வேற எந்த ஒரு டீம் பிரின்சிபலாக சிஇஓ கிட்ட பார்க்கல. ஓகே, பட் ஜாக் பிரவுன் கிட்டே இருக்கு அது இல்லைன்னு சொல்ல. அவர் இப்போ மெக்லாரன் நல்ல ஒரு புஷ் பண்ணி கொண்டு வந்துட்டார். இவங்கெல்லாம் தாண்டி அந்த ஹங்கர் இன்னும் வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு மிட்ஃபீல்ட் டீம்ல ஆள் வந்து நான் வந்து ஒரு லாரன்ஸ் ட்ரோல் ஒரு பேஷனேட்டான ஒரு டீம் லீட் பண்ணுற ஒரு பர்சனாக தான் பார்க்குறேன். ஸோ அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தா நான் ஏஎம்ஆருக்கு சப்போர்ட்டுன்னு சொல்லலாம். சூப்பர் சூப்பர். ஸோ எனக்கு தெரியல, நம்ம வந்து இப்போ ஏட்ரியன் பத்தி பேசலாம்னு ஒரு வீடியோ சொன்னான், எனக்கு ஒரே ஒரு பாயிண்ட் தான் ப்ரோ இதில், இது வந்து ஒரு ஹிட்டாவோ ஒரு மிஸ் ஆகும். ஆல்ரெடி நம்ம சரவண ப்ரோவும் சொல்லிட்டாரு, என்னோட பாயிண்டோ தான் ரெகுலேஷன் புதுசாக வருது. நீங்க என்ன சொன்னீங்க, ஹைபிரிட் மாறும்போது தலைவர் ஸ்ட்ரகிள் பண்ணி ரெட்புல் ஒன்றும் அடிக்கல. அப்போ ரெட்புல் தான் இருந்தார், பட் மெர்க் டாமினேஷன் தான் இருந்தது, அடிக்கல. அதிகமாக நடக்க சான்ஸ் இருக்குன்னு தான் நான் சொல்றேன். அதுதான் சான்ஸ் அதிகம். அதனால வந்து நம்ம பேசுறதை விட மத்தவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்றதுல நான் வந்து பண்ண மாட்டேன். பாட் டெக்னோ ஒரு இன்ஸ்டாகிராம்ல ஒருத்தர் இருக்காரு. ஓகே ப்ரோ. ஆமா, பாட் டெக். அவர் வந்து ஒரு ஒரு வீடியோ போட்டிருந்தாரு, ஏட்ரியன் நோய் வந்தாலும் ஒண்ணும் பண்ண மாட்டீங்களா அப்படின்ட்டு. அது பயங்கரமா இருந்தது அந்த வீடியோ. அதுல வந்து சொல்லியிருப்பாரு, இவர் வந்தாலும் ரெண்டு வருஷம் இது ரெகுலேஷன் இருக்கு, உடனே மாறாது. அந்த ஆஸ்டன் மார்ட்டின்ல இருக்க பெஸ்ட் நாலு ரேசிங் இன்ஜினியர்ஸ் அங்க இருக்காங்க, அவங்கள்ட்ட இவர் சொன்னா அவங்க கேட்பாங்களான்னு தெரியாது, ஈகோ கிளாஷ் வரும், எக்கச்சக்க பிரச்சனைகள் இருக்குன்னாங்க. எனக்கு தெரியல, பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இது நடக்குமான்னு கேட்டா, அது அட் தி சேம் டைம் எக்ஸ்ட்ரா வந்து உங்கால ரிட்டையர் ஆயிருவாரு. அதுக்குள்ள அதுதான் இவங்க எல்லாம் அந்த டெஸ்ட் பண்றதுக்குள்ள அலன்சோ வந்து நான் கிளம்பிறேன்டான்னு கிளம்பிடுவாரு. சோ ஹோப் வைக்க முடியல அதனால. கண்டிப்பா. ஆனா தேர்ட் WDC 18-19 இயர்ஸ்க்கு அப்புறம் அடிச்சாருன்னா அந்த மாதிரி ஒரு ஃபேர்வெல் எதுவுமே இருக்காது. இல்ல பயங்கரமா இருக்கும்ல? கண்டிப்பா பயங்கரமா இருக்கும். நான் அது மாதிரி தான் யோசிச்சுட்டு இருந்தேன், ஒருவேளை திரும்ப வந்து இந்த ஜெர்சி படத்துல நான் இன்டர்மிஷன் அந்த ட்ரெயின் போகும்போது சந்தோஷமா அந்த மாதிரி தான் நாங்க அலன்சோ ஃபேன்ஸ் வந்து ரியாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதோட அப்படியே வீடியோ முடிச்சா சமயம் இருக்குமாடா. அப்படியே அந்த நீ இப்போ எடிட்டர் சொல்லி டாடா டம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. ஃபர்ஸ்ட் தேங்க்யூ. ஆதித்யா வந்து செங்கல்பட்டுலேருந்து வந்திருக்காரு, சும்மா பிங் பண்ணனா இன்ஸ்டாகிராமில். சரி, இந்த தாட்டி வந்து மூணு பேராக உட்காந்து பேசலான்னு பிங் பண்ணேன். அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போது ரெண்டு பேரா இப்படி ரவுண்ட் டேபிளாக போட முடியல, ட்ரைபாடை விட்டு வந்துட்டு ப்ரோ நான். அப்படியே அதனால தான் அந்த சின்ன இதில் வச்சு பேசிட்டு இருக்கோம். ஓகே. ஸோ அதனால பேச முடியல. எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெக்வஸ்ட் என்னன்னாக்கா, உங்களை மாதிரி இப்போ நம்ம ஃபாலோவர்ஸ் யாராவது இருந்தாக்கா வர இன்ட்ரெஸ்ட்னா நீங்கள் நேரில் வந்தாக்கா, ஏன்னா என்னால் ரெகுலராக போட முடியல கண்டென்ட். சாம் இருக்கான், அவங்க கூட உட்காந்து பேசலாம், இல்லாட்டி நீங்க ஸ்டுடியோவும் போலாம், அங்க நம்ம டெபன் மங்கி ஸ்டுடியோ போலாம், சூப்பரா பேசலாம். ரொம்ப ரொம்ப ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்யூ. உங்க டைம் ஒதுக்கி லேட் பண்ணிட்டான் மக்களே, இவனால தான் வீடியோ லேட் ஆகுது.